கோதுமை. வழக்கமாக அப்பளம், வற்றல் இதெல்லாம் போட்டு இதில் பொரிப்பாங்க இல்லையா. இன்றைக்கு வழக்கமான வற்றல் வடகம்லாம் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும், சில இது இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு எழுத்துக்களையே பொறிக்க போகிறோம். டபக் டபக் ஆ, இதில் பார்த்தீங்களா, ஆங்கில எழுத்துக்கள் ஏபிசிடி எல்லாமே வந்து இங்கே எண்ணெயில் பொரிந்து வடகமாக வந்துட்டு. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஏன் இது மாதிரி வந்து தமிழ் எழுத்துக்கள் வைக்கக்கூடாது அல்லது இந்திய மொழிகள், ஏன் ஒரு தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் வந்து இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால இது மாதிரி செய்கிறது வந்து ஏதாவது ஏதோ ஒரு அச்சியில் போட்டு தானே எடுக்கிறாங்க இதெல்லாம். அந்த அச்சு வந்து ஏன் வந்து தமிழில் இந்திய மொழிகள் அப்படின்லாம் ஏன் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான புதுமைகள் இப்போ குழந்தைகளுக்கு இதை பார்த்தும்போது ஒரு ஆர்வம் வரும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா தொழிலையும் ஒரு புதுமை தேவைப்படுது, அது வந்து வழக்கமான வடிவங்களில் ஏன் இருக்கணும், அதில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா எழுத்துக்களும் இதில் இருக்குது. ஆனால் எழுத்துக்கள் கொண்டு வரும்போது ஏன் எண்கள் கொண்டு வரக்கூடாது, அதையும் கூட யோசிக்கும் அதையும் யோசித்திருப்பார்கள் தான். ஹெச் ஹெச் ஃபார் ஹேமா, இது என்ன பி ஒய் ஒய் ஆ ஒய் அதே தான் நம்ம கேள்வியும். ஆ ஏ ஃபார் அண்ணா கண்ணன், டியா எம் எம்மா எம்மா டபிள்யூவாக இருக்கலாம் டபிள்யூவாக இருக்கலாம். இப்படிலாம் விதவிதமான எழுத்துக்களில் இது எண்ணெயில் பொறித்தெடுத்த எழுத்துக்கள். அடுத்தது ஒரு அப்பளத்தை பொறிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அரை நிலவு தெரியுதா, நான் நிலவினுடைய அதே வடிவத்தில் இல்லை, அதனால் நிலா வடிவத்தில் பல வகையான வடிவங்களில் கூட அப்பளம் கொண்டு வரலாம் போல தான் தெரியுது. ஒருவேளை முழு அப்பளத்தை போட்டு எடுத்தால் அப்படி நிலா முழு நிலவு ஒரு பௌர்ணமி போல் வருமா இருக்கும். வீடுகளில் போடும்போது அவ்வளோ என்ன தேவைப்படாது இல்லையா, முழுசாக போட்டால் நமக்கு என்ன வேஸ்ட்டாக அதுவும் இதுவும் ஒரு விஷயம். அதனால் சின்ன சின்ன நிலாக்களாக போட்டால் நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கு நம்ம வந்து எழுத்துக்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்படியும் வந்து சில பொருட்கள் சில ப்ராடக்ட்ஸ் தயாரிப்புகள்லாம் இருக்குது. இந்த தொழிலில் இருக்கிறவங்க மற்றவர்கள்லாம் எப்போல சில விஷயங்கள்லாம் செய்து பார்க்கலாம். வாழ்க வாழ்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.